பிரயாணிகளோட சம்பந்தப்பட்ட ஒரு சில மசாலாக்கள். அதாவது எங்களுக்கு தெரியும், பிரயாணி வந்து நோன்பை விடலாம், பிரயாணி வந்து நோன்பை விடலாம், ஆனால் அந்த பிரயாணம் வந்து நம்ம தொழுகை நம்ம கசர் செய்ய அந்த தூரமுள்ள பிரயாணமாக இருக்க வேண்டும். தொழுகை கசர் செய்யக்கூடிய அந்த பிரயாணமாக நம்ம அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அதாவது அந்த அவர் வந்து நோன்பை விடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நோன்பு கசர் செய்யக்கூடிய தொழுகை கசர் செய்யக்கூடிய அளவுக்கான தூரத்துல இருந்தால்தான் அவர் நோன்பை விடலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிரயாண தூரம் என்பது அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக உண்டாகும். அப்ப நோன்பை தொழுகை கசர் செய்யக்கூடிய அளவுள்ள தூரம் தான் அதாவது நோன்பாடி நோன்பை விட முடிந்த தூரம். சரி, தொழுகையை எந்த தூரத்துல கசர் செய்யலாம் அப்படி என்று சொல்றதுக்கு எந்த விதமான வரையறையும் கிடையாது. ஒரு சமுதாய வளமையில எது தூர பிரயாணமாக கருதப்படுகிறதோ அந்த பிரயாணம் தான் தொழுகை கசர் செய்ய முடிந்த பிரயாணம். எனவே அதை தான் நாம நோன்புக்கும் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.